ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லிவ்ஸ்டான்ஸ் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. அப்புறம் நிக்கி, ட்ரெஸ் எல்லாம் பலமா இருக்கேன் இன்னைக்கு. அதாவது பூஜிதா, எனக்கு மட்டுமா? நீங்களும் தான் வந்துட்டு பலமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, வந்திருக்கிற கெஸ்ட் அந்த மாதிரி. எஸ் கரெக்டா சார். இன்னைக்கு இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு கிராண்டா வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மங்களகரமான நாள், மங்களகர நிகழ்ச்சியா இருக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா மாத்தி கொடுக்கறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சூப்பரான சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சபரிமலையில அரிவராசனம் விருது வாங்கினவர். அந்த விருது வந்து ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் இந்தியாலேயே கிடைச்சிருக்கு. அது வாங்கின பெருமைக்குரியவர். அது மட்டும் இல்லாம பக்தி பாடல்கள் அப்படின்னா இவரோட பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. So let's welcome பக்தி பாடகர் கலைமாமணி திரு வீரமணி ராஜு அவர்கள். வணக்கம் சார். வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ராஜ கணபதி வருவாயா நான் கேட்கும் வரங்கள் தருவாயா ராஜ கணபதி வருவாயா நான் கேட்கும் வரங்கள் தருவாயா ராஜ கணபதி வருவாயா நான் கேட்கும் வரங்கள் தருவாயா ராஜ கணபதி வருவாயா நாங்கள் கேட்ட வரங்கள் தருவாயா ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி பம்பா கணபதி ஓம் 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 சிவனார் மகனே வருவாயா சிந்தையில் நிலைக்க வருவாயா சிவனார் மகனே வருவாயா சிந்தையில் நிலைக்க வருவாயா சக்தியின் மைந்தா வருவாயா சக்தியின் மைந்தா வருவாயா சங்கடம் நீக்க வருவாயா ராஜ கணபதி வருவாயா நான் கேட்கும் வரங்கள் தருவாயா ராஜ கணபதி வருவாயா கேட்கும் வரங்கள் தருவாயா கேட்கும் வரங்கள் தருவாயா கேட்கும் வரங்கள் ஸோ இங்கேருந்தே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பள்ளிக்கட்டு சாங் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களோட பாட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எவ்வளோ வருஷம் சார் அது ஆயிருக்கும்? அது அந்த பாட்டோட வயசு என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இல்லை. அந்த இப்போ நீங்கள் நீங்கள் அந்த வருஷம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. ஓகே. 1969 அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. 1969 ஆகஸ்ட் மாதத்தில் அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. அப்போ நாம் நான் தைரியமாக வயசு சொல்லலாம். அப்போ வந்து எனக்கு வந்து 9 வயசு அந்த பாட்டு எடுக்கும்போது. அப்போ நான் ரெக்கார்டிங்கில் இருக்கேன். இந்த பாட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 53 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு எங்கே பாடினாலும் புது பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும் அந்த பள்ளிக்கட்டு பாட்டு. சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு. கண்டிப்பா. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்கள் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சப
சபரிமலைக்கு சென்றிடுவா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக வேதிரதமிருந்து பார்த்த சாரதே மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதே மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எனும் ஏனே வன்மல் பொருளாகி கேட்டை துள்ளி அருமை நண்பனால் பாவரை தொழுது ஐயனை அருள்மலை நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல் பாடி. ஆனா இப்போ கேட்டாலும் 6 to 60 வரை எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடலா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒழிக்க கூட ஒரு பாடலா இருக்கு. அண்ட் நாங்க சொல்லியிருந்த மாதிரி சபரிமலையில வந்து மிகவும் உயர்ந்த விருதான அறிவராசனம் விருது வாங்கியிருக்கீங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த விருது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய, எனக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது மாதிரிம்மா. அது ஒரு ஆஸ்கார் அவார்டுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய அவார்டு அது, வந்து கேரளா கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு. கேரளா கவர்மெண்ட் வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கறது. அந்த அவார்டு வாங்கினவங்க வந்து இதுவரைக்கும் 9 பேர் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு விருது தான். அது வந்து முதல் வாங்கினது ஜெயஸ்தாஸ் அண்ணா வாங்கினார் முதல் வாட்டி. அவர் மாதிரி இன்னுமே இந்த அறிவராசனம் பாட்டு இன்னுமே யாராலையும் அதை மாதிரி பாட முடியாது. அந்த அறிவராசனம் அந்த அவார்டு பேர் வச்சு தாசனாக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரு ஜெயச்சந்திரன் வாங்கியிருக்கார், சுசிலாம்மா வாங்கியிருக்காங்க, சித்ராம்மா வாங்கியிருக்காங்க, கங்கை அமரன் அவர்கள் வாங்கியிருக்காரு, இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த வரிசையில் எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய பாக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களாம் பெரிய லெஜெண்ட்ஸ். அந்த வரிசையில் எனக்கு கொடுத்தது காரணம் இந்த பள்ளிக்கட்டு பாட்டு. அதை மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா சோமு அவர்கள் எழுதி, என்னோடய சித்தப்பா வீரமணி அவர்கள் பாடின பாட்டு. ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு கடவுள் ஐயப்பன். இந்த பள்ளிக்கட்டு பாட்டு ஜாதி மத பேதம் இல்லாமல் அத்தனை பேர் பாடுவாங்க. நிச்சயமா சார், மதம் மொழி பேதம் எல்லாம் தாண்டி உலகம் முழுக்க பல ரசிகர்களை கொண்ட பாடல் அது. நிச்சயமா சார், இந்த பள்ளிக்கட்டு பாடலுக்கு எப்படி உங்களுடைய வாய்ஸ் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸோ, அதே மாதிரி அதனுடைய எளிதான வரிகள் எல்லாருக்குமே புரியுற மாதிரி, கேட்டவுடனே மனசுல இறங்குற மாதிரி வரிகள் இருக்கும். இந்த வரிகள் உருவான விதம் அதை பத்தி சொல்லுங்க சார். எங்க அப்பா சோமு தான் அந்த பாட்டு எழுதினது. அவரு மலைக்கு போயிருக்காரு. எப்போ 1950s மலைக்கு போயிருக்காரு அவரு. அப்போ இந்த பாட்டு ஐயப்பனை பற்றி ஒரு பாட்டு வேணும்னு அப்போ சபரிமலை அப்படி பாப்புலர் ஆகிட்டு வருது. சபரிமலைன்னு கேரளாவில் ஒன்று இருக்குது, அங்கே ஐயப்பன் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட இந்த பால் வீரமணி சாமிகிட்ட வருது, நீங்கள் பண்ணுங்கள் ஐயப்பனான்னு. ஆஹா, பண்ணலாம். உடனே எங்கள் அப்பா சொன்னார், அப்போ எங்கள் சித்தப்பா ஐயப்பனை பற்றி கவலையே படாத, நான் எழுதுகிறேன் அப்படின்னு. சரி, அப்போ வந்து எளிமையாக இருக்கணும். ரொம்ப இலக்கியத்தனமாக இருந்ததுன்னா, ஏன்னா சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புள், அந்த மாதிரியான பீப்புள் தான். அப்போல்லாம் தைரியமாக போவாங்க. இவங்களுக்கு வந்து எளிமையான வார்த்தையாக இருக்கணும், டக்குன்னு போய் பிடிக்கணும். அப்போது சபரிமலையோட ஸ்லோகன் என்ன? பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. இதான ஸ்லோகன். இதை பல்லவியாக வைங்கன்னாரு. இதை பல்லவியாக வச்சோம். பல்லவியாக வச்சு அப்போது பிளான் பண்ணும்போது, சரி இப்போ சபரிமலையை பற்றி யாருக்குமே தெரியாது, இப்போ சபரிமலைக்கு ஒரு ஜிபிஎஸ் கொடுப்போம். என்ன கேட்டால், இந்த பாட்டு தான் சபரிமலைக்கு வந்த ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் இதுதான். இன்றைக்கி நம்ம ஜிபிஎஸ்லாம் வீட்டுக்கே போக முடியாது. அதே மாதிரி அன்னைக்கு சபரிமலைக்கு ஒரு ரூட் வேணும். யாருக்குமே எப்படி போகிறதுனே தெரியாது தமிழ்நாட்டிலேருந்து. அப்போது கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, இதுதான் பேசிக். கார்த்திகை மாதம் மாலை போடணும்.
பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து. சரி, எப்படி வரணும்? இருமுடி எடுத்து எருமேலி வந்து, ஃபர்ஸ்ட் எருமேலிக்கு வரணும். ஒரு மனதாகி பேட்டை துள்ளி, அங்க சாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோம் பேட்டை துள்ளணும். ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பனாம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். இப்போ மலை ஏற போகிறோம், இதுக்கப்புறம் எங்கே போகிறது? அழுதை ஏற்றம் ஏறும்போது அரிகரன் மகனை துதித்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார், ஐயன் வன் புலி ஏறி வந்திடுவார். அவ்வளோ கஷ்டமான மலை இந்த அழுத மலை. அழுதையில் குளிச்சுட்டு அழுதையிலேருந்து ஏறணும். அதுக்கு அடுத்தது கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், ஜாகிரதையாக போகிற அர்த்தம் வாடிங்குது. கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். பம்பை வந்தாச்சு. இப்போ பம்பையிலேருந்து கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். அதுக்கு அடுத்தது நீலிமலை ஏற்றம் சிவபானனும் ஏற்றிடுவார், காலம் எல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பான். இப்போ அங்கேருந்து ஏற முடியாது. அதுக்கு தான் தேகபலம் தாய் என்றால் அவரும் தன் தேகத்தை தந்திடுவார், பாதபலம் தாய் என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார், நல்ல பாதையை காட்டிடுவார். நீலிமலை ஏறியாச்சு. இது ஒரு ஒரு ரூட் மாதிரி இருக்கும், ரூட் மேப் மாதிரி. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார், சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலை தன்னை நெருங்கிடுவார். சபரி பீடம் பார்த்தாச்சு, சரங்குத்தியில் சரங்குத்தியாச்சு, ஃபைனல் அந்த 18 படி மீது ஏறிடுவார். வேற வழியே இல்லை, கதி என்று அவனை சரணடைவார், மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். முடிச்சாச்சு பாட்டு. ஐயப்பன் சாங்ஸ் வந்துட்டு நீங்க எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ட் பள்ளிக்கட்டு பத்தி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்களே சார். உங்களோட பாடல்கள்ல வந்துட்டு சரணம் சரணம் ஐயப்பன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அது எங்களுக்காக பாட முடியுமா சார்? இந்த ஐயப்பன் பாட்டுல எல்லாத்துலயுமே, ஏன்னா அப்ப பண்ணதுனால, அப்ப ஐயப்பனுக்கு ஒரு புது ஸ்லோகன் கிடையாது எதுவுமே. பள்ளிக்கட்டு சார் மேலே அப்படிதான், அப்போ எல்லாத்துலயும் ஒரு ஒரு கோரஸ் ஒன்று இருக்கணும்னு. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா அசேத்தம். அதுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது, இந்த சரணம் சரணம் ஐயப்பாக்காகவே, இதுக்காகவே சரணம் சரணம் ஐயப்பா வச்சே பண்ண பாட்டு, ரொம்ப ரொம்ப அற்புதமான பாட்டு. பகவான் சரணம் பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. அகமும் குளிரமே அழைத்திடுவோமி, சரணம் சரணம் ஐயப்பா, அகமும் குளிரவே அழைத்திடுவோமி, சரணம் சரணம் ஐயப்பா, பகலும் இரவும் உன்னாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. கரிமலை வாசா பாப விநாசா, சரணம் சரணம் ஐயப்பா, கரிமலை வாசா பாப விநாசா, சரணம் சரணம் ஐயப்பா, கருத்தினில் வருவாய் கருணையை பொழிவாய், சரணம் சரணம் ஐயப்பா. நீ அபிஷேகம்
உனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா கையினில் வருவோம் ஐயப்பா அருள் செய்யப்பா மரவையப்பா தேவன் பாதம் தேவி பாதம் சேவடி சரணம் ஐயப்பா நாவில் தருவாய் பாடலப்பா இவை உன் திருப்பாதமப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சார், கார்த்திகை மாதம் வந்துட்டு எப்படி ஐயப்பன் சுவாமிக்கு வந்துட்டு உகந்த மாதமோ அதே மாதிரி தான் மார்கழி மாதம் வந்துட்டு பக்திக்கு வந்துட்டு ரொம்ப உகந்த மாதம். ஸோ இந்த மாதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எல்லா மாதமுமே பக்தி மாதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மார்கழி மாதம் ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை திருப்பாவை பாடி கவர்ந்த மாதம் அது ஒன்று. அதுவும் மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, இது பல பேர் வந்து மார்கழி மாதத்தை வந்து சில பேர் நல்ல காரியம் மார்கழி மாதத்தில் பண்ண மாட்டாங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில் சொன்னது என்ன தெரியுமா? அது நீங்கள் பாட்டில் கூட கேட்டுக்கலாம். அது சினிமா பாட்டில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழின்னு கவிஞர் ஐயா எழுதியிருப்பார். உண்மைதான், மார்கழி மாதம்தான் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதம். ஏன்னா பகவான் கீதையிலே சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால தான் என்ன ஹரிஹரசுதன் ஐயப்பன் வந்து ஹரிக்கும் ஹரனுக்கும் அந்த சக்தியில் அந்த மாயை சக்தியில் பிறந்த தெய்வம். அதனால தான் ஐயப்பனுக்கு வந்து கார்த்திகை மார்கழி தை மூணு மாதத்தையும் சேர்த்து வச்சாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மார்கழி மாதத்தில். நிறைய பேர் நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க. நான் இந்த சன் டிவி வணக்கம் தமிழா மூலம் என்னுடைய ஆன்மீக நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, மார்கழி மாதம் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அது வெற்றியில் தான் முடியும். சார், நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. சார், மார்கழி மாதம் சிறப்பாக ஒரு பாடல் மட்டும் எங்களுக்காக பாட முடியுமா சார்? கண்டிப்பாக. இந்த மார்கழி மாதம் சிறப்பே கண்ணன் தான். அந்த மார்கழி மாதத்தில் வர கண்ணனுடைய பாடல் ரொம்ப அழகான பாடல். கோதையின் திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவை, கோதையின் திருப்பாவை வாசகர் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஊதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஊதிய மொழி கேட்டு எங்கள் கண்ணன் வந்தார். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தார். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தார். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்புழல் வடிவாக கண்ணன் வந்தார். கார்புழல் வடிவாக கண்ணன் வந்தார். இந்த வாய்ஸ் எப்பவுமே வந்துட்டு கேட்டுட்டே இருக்கலாம் சார், ஃபுல் பாட்டுமே. மிக்க நன்றி சார். சார், நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி மார்கழி மாதம் வந்து அம்பாளின் சிறப்பை போற்றும் மாதம். ஸோ இப்போது பல கோயில்களில் வந்து உங்களுடைய அம்பாள் பாடல்கள் வந்து ஒழிச்சிட்ருக்கிற நேரம், அதை நேரலையாக எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது சார். எங்கள் சிந்தையில் வந்து அரங்கி நாடி நில்லாத்தா பூஜிதாவே பாடுறா சந்தோஷம் இல்லை. கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா செல்லாத்தா
செல்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அரை நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அரை நாடி நில்லாத்தா அண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா உந்தம் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நீ அத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா தேங்காய பறிச்சுக்கிட்டு என்ன மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்தோம் முந்தனையே சின்னாத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டு விட்டு வளமான வாழ்வு கொடு மரியத்தா அனைவருக்கும் வளமான வாழ்வு கொடு மரியத்தா அம்மா செல்லாத்தா செல்ல மாரியத்தா சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி நிச்சயமா சார், ஒவ்வொரு பாடல்களுமே வந்து எங்களை நெகிழ வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டில் நீங்கள் பாடக்கூடிய அந்த வரிகளாக இருக்கட்டும், உங்களுடைய குரல் வந்து எங்களை மெய்மறக்க வைக்குது. நிச்சயமா இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் நிறைய பாடல்கள் எங்களுக்காக பாடணும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா இந்த பெரிய அற்புதமான வாய்ப்புக்கு. அன்பு சன் டிவி நிர்வாகத்தார் அனைவருக்கும், கேள்வி கேட்ட உங்களுக்கும், இசைத்த கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிமார்ந்த நன்றி. பிறக்கப் போகும் ஆண்டு நோயற்ற ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் ஐயப்பனை பிரார்த்தித்து, யாரும் ஆஸ்பத்திரியில் போய் படுக்காம நோய் நொடி இல்லாமல் குறைவற்ற செல்வத்தோடு ஐயப்பனொருளால் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுக்காக லெவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் பக்தி பாடகர் கலைமாமணி திரு வீரமணி ராஜு அவர்கள் கலந்துக்கிட்டு எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமையான பல பக்தி பாடல்கள் எங்களுக்காக பாடினாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நிக்கி என் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் அண்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.